ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுனில் நரேன் இவங்க வெஸ்ட் இண்டியன்ஸ் அணியை சேர்ந்த ஒரு ஆல்ரவுண்டர். சுனில் நரேன் இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில் பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி அதிரடியாக அசத்திட்டு வராங்க. பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அணிக்கு தேவையான அதிக ரன்களை எடுத்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பவுலிங்லேயும் அதிக விக்கெட்டை கைப்பற்றி அணியோட வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்காங்க. இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் 13வது லீக் போட்டியானது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கும் டெல்லி டேர்டெவில்ஸ் அணிக்கும் நடந்துச்சு. இந்த மேட்ச்ல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியானது 71 ரன்கள் வித்தியாசத்துல இந்த மேட்சை வின் பண்ணியிருப்பாங்க. இந்த மேட்ச்ல துனில் நரேன் 3 ஓவர்ல வெறும் 18 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து 3 விக்கெட்களை கைப்பற்றியிருப்பாங்க. இந்த மேட்ச்ல சுனில் நரேன் ரொம்ப அதிரடியா விளையாண்டிருப்பாங்க. சுனில் நரேன் டெல்லி அணிக்கு எதிராக முதல் விக்கெட்டை கைப்பற்றும் போதே ஐபிஎல் போட்டிகளில் 100 விக்கெட்களை வீழ்த்திய முதல் வெளிநாட்டு வீரர் அப்படின்ற சாதனையை படைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 86 ஐபிஎல் போட்டிகளில் சுனில் நரேன் 102 விக்கெட்களை வீழ்த்தியிருக்காங்க. இது குறித்து ரசிகர்கள் எல்லாம் சுனில் நரேனுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.